ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான், ஐபிஎல் தான், ராஜஸ்தான் ராயல்ஸ் வர்சஸ் லக்னோ. ராஜஸ்தான் தோத்துட்டாங்க 10 ரன்ல, தெரிஞ்சிருக்கும். என்னோட அப்சர்வேஷன் நான் பார்த்த வரைக்கும் ரைட், 154/7 தான் எடுக்க முடியுது லக்னோனால. வெரி ஸ்லோ பிச், பால் வாஸ் நாட் கமிங் ஆன் டு த பேட், பேட்டுக்கு வரவே இல்லை. நீங்கள் எதிர்பார்க்குற டைமிங் படி, ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் அட் ஜெய்ப்பூர், ஸோ கனெக்ட் பண்ணவே முடியல. 154 தான் எடுத்தாங்க. டாஸ் சஞ்சு தான் ஜெயிச்சாரு, சேஸ் பண்ணுறேன். நாங்கள் ஈவினிங் மேட்ச் மோஸ்ட்லி எல்லோரும் சேஸ் தான் பண்ணுவாங்க. ஓப்பனிங் இவ்வளோக்கு 82/10 ஓவரில் கேஎல் ராவல் 39/30 பால்ஸ், ரொம்ப ஸ்லோ தான் அது, 121 ஸ்ட்ரைக் ரேட்டு. அண்ட் 99/3 ஆகிட்டாங்க. இப்போ ஒன்று புரியவே இல்லை, நாட் சென்டிங் ஸ்டோனிஸ் அண்ட் பூரான மேலே அனுப்பாமல் படானி அண்ட் ஹூடா இவங்கள மேலே அமைச்சிருக்காங்க அவுட் ஆஃப் ஃபார்ம். அண்ட் பூரானெலாம் உங்களுக்கு தெரியும், அவரெல்லாம் ஏன் நிக்லஸ் பூரான் லாஸ்ட் 3 ஓவருக்குன்னு வச்சுருக்காங்கன்னு புரியல எனக்கு. ஒன்லி லாஸ்ட் 3 ஓவர்ஸ் தான் இவர் யாரும் விளாட முடியுமா? லாஸ்ட் 3 ஓவரில் அடிக்கிறவர் லாஸ்ட் 10 ஓவர்லேருந்து அடிக்க முடியாதா? இமேஜின் 10லேருந்து 20 ஓவர் நின்று எவ்வளோ ஸ்கோர் போயிருக்கும். இந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் பிச்சு பிரச்சனையே கிடையாது. அந்த இடத்துல எனக்கு புரியல, பெடானி அண்ட் ஹூடா மேலே வந்தது. நிறைய டீம் அது மாதிரி தான் பண்ணாங்க. ஆர்சிபி அப்படி தான், தினேஷ் கார்த்திக் ஒரு முத்திரை குத்தி 3 ஓவர் தான் விளையாட முடியும் கடைசியில். ஏன் 3 ஓவர் தான் விளாட முடியும்? ஏன் ஒரு 10 ஓவர் விளாட முடியாது? குட் பேட்ஸ்மேன் இஸ் அ குட் பேட்ஸ்மேன், ஓப்பன்லாம் பண்ண ஒரு தினேஷ் கார்த்திக். எனிவே, ஆர்சிபி எதுக்கு இங்கே கொண்டு வரேங்க நீங்கள் கேட்பீங்க, சொல்கிறேன். அதே மாதிரி தான் ராஜஸ்தான் ராயல் ஹோல்டரை எதுக்கு ஊர்கா போட வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஹோல்டர் சச் அ ஃபென்டாஸ்டிக் பிளேயர், இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கடைசியில் 2 ஓவர் 29 ரன் வேணால் ஈஸியாக ஒரு அடிக்கக்கூடிய ஆள்னா அது ஹோல்டர் தான். வெஸ்ட் இண்டீஸ்க்கு நம்பர் 6ல வந்து செஞ்சுரியெலாம் அடித்தவர், அவர் மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஆல்ரவுண்டர். அவர் டீமில் வச்சுட்டு கடைசியில் அனுப்பிச்சு பேட் கட்டிட்டு உட்காந்துக்கார், மேட்ச் தோற்று போயிட்டாங்க. எப்போதுமே இதே தான் பண்ணுறாங்க சங்கக்காரால. என்ன எனக்கு புரியல, டசன்ட் நோ இவரோட கேலிபரா ஹோல்டரா. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணும்போது நேச்சுரலி பவுண்ட் டு லூஸ். ஜெயிச்சதுனால இந்த படானியன் ஹூடா விஷயம் வந்து யாரும் அவ்வளோ பேச மாட்டாங்க. பட் நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், அவருக்கு முன்னாடி நிக்லஸ் புரன் அண்ட் ஸ்டோனிஸ் வேணும். இவ்வளோக்கு ஓப்பனிங் நல்லா கிடச்சிது 10 ஓவரில், 82/1 கேஎல் ராவல் ஸ்கோர் பண்ணது. பட் இவென்ச்சுவலி அந்த 154 போது மாதிரி தெரிஞ்சுது. அஸ்வின் வந்து 2 விக்கெட்ஸ் எடுத்தார், போல்ட் 1 விக்கெட்டு, சந்தீப் ஹோல்டர் அண்ட் எல்லாருக்குமே ஒரு விக்கெட்டு, சார்லுக்கு விக்கெட்டு கிடைக்கல, ஸ்பின்னருக்கு எதுவுமே இல்லை. அதே மாதிரி இவங்க லக்னோ ஃபீல் பண்ணும் போதும் பிஷ்ராய்க்கு விக்கெட் கிடைக்கல, அமித் மிஷ்ராக்கு விக்கெட் கிடைக்கல. ஸோ ஃபாஸ்ட் பாலர் தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தது. எனிவே, 154 சேசிங் மெயின்டெயினிங்ஸ் கூட அஸ்வின் இன்டர்வியூ எடுத்தாங்க. அவர் சொன்னார், எஸ் இஃப் யூ பிளே ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட் யூ வில் வின். அதான், எல்லாம் ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட் தான் பண்ணுங்க, ரொம்ப ஸ்லோவாக விளாண்டாங்க, அதுதான் விஷயம். இவ்வளோக்கு ஓப்பனிங் வந்து 87 கிடச்சது. ஜெஷ்வால் 44, 125 ஸ்ட்ரைக் ரேட்டு. நோ ஷூட் அக்சலரேட்டட் ஸ்டார்டிங், 6 ஓவரில் பால் புதுசாக இருக்கும் போது அடிக்க முடியும். இந்த மாதிரி பிச்சில் பால் பழசாகும் போது பேட்டுக்கு வர மாட்டேங்குது, கனெக்ட் பண்ணவே முடியல யாராலையுமே. ஜோஸ் பட்லர் 40, 97 ஸ்ட்ரைக் ரேட்டு, வெரி ரேர். ஏன் இவ்வளோ ஸ்லோவாக விளாண்டாரு எனக்கு தெரியல. நவீனுல் ஹக் அட்டாக் பவுலிங் போட்டார் அவர் லக்னோவுக்கு, 4 ஓவர்ஸ் விக்கெட் எடுக்கனாலும் 19 ரன்னு தான், 11 டாட் பால் போட்டார் அவர் 24 பாலில். அண்ட் பட்லரை வைட்டாக வச்சார், அதுதான் பெரிய விஷயம். கீப்பிங் ஜோஸ் பட்லர் விக்கெட் இவங்க போட்டது, தே மிஸ் த ட்ரிக். இவங்களும் இங்கே போய் தான் அவுட் ஆஃப் ஃபார்ம். ரயான் பராக் எதுக்கு மேலே அமிச்சாங்க தெரியல. அண்ட் ஜூரேல் போன மாதிரி தான், ஜூரேல் 10 பாலில் 18 எடுத்து குஜராத் ரெண்டு ஜெயிக்க வச்சவர். ரயான் பராக் கண்டினியூஸாக, நம்ம நேர் கூட ஒருத்தர் சொன்னார் எதுக்கு சார் இவர் விளையாடிட்டு இருக்காரு, அண்ட் கண்டினியூவாக அவர் ஃப்ளாப் ஆகிட்டு இருக்கும்போது ஜூரேல மேலே அமைச்சிருக்கலாம். ஈவன் அஸ்வின் கூட பிளேட் பெட்டர் இந்த மாதிரி நேரத்தில். ஒரு மேட்ச்ல 1-6 4 அடிச்சார் உங்களே, அவருக்கு 3 பாலில் 10 ரன் 2 மேட்சுக்கு முன்னாடி. அதே மாதிரி ஹோல்டரை யூட்டிலைஸ் பண்ணிக்கவே இல்லை. ஐ திங்க் மேபி ஜோ ரூட் எங்க கொண்டு வரட்டும் நம்பர் 3ல. யூ நீட் ஒரு ரஹானே மாதிரி, யூனோ கேன் வில்லியம்சன் மாதிரி, ஜோ ரூட் ஒரு இன்னிங்ஸை பில்டப் பண்ணுவார். எப்படி அவங்க காம்பினேஷன் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, தட் இஸ் தேர் ஹெடேக். பேட்டிங் ஏன்னா ஓப்பனிங் ஜோஸ் பட்லர், ஜஷ்வால், சஞ்சு, அதுக்கப்புறம் எதுவும் பெரிய ஹிட்டர் பேட்ஸ்மேன் இருக்கிற மாதிரியே தெரியல. ஸோ தட் இஸ் அ பிக் வரி. அண்ட் திடீர்னே இந்த மாதிரி இது டெசிஷன் எடுக்கிறாங்க, மெயின் பேட்ஸ்மேனை கடைச்சி 3 ஓவருக்காக வைக்கிறேன் அப்படின்ட்டு. லாஸ்ட் 2 ஓவர் பார்த்து 29 ரன் வேணும், பாசிபிள் தான். 5 ஒரே ஓவரில் 5-6 அடிக்கிறார் ரிங்கு சிங்லா. ஸோ லாஸ்ட் 2 ஓவர்ஸ் 29 வேணும். 19th ஓவர் நவீன் லாக் போட்டார், 10 ரன் தான் கொடுத்தாரு. இவ்வளோக்கு அதில் 1-6. 20th ஓவர் ஆவேஷ் கான் கண்டெயின் பண்ணார், 8 ரன் தான் எடுக்க முடியுது அவங்களால. 2 விக்கெட் வர எடுத்தார் கண்டினியூஸாக. ஸோ தோத்துட்டாங்க இவன்ச்சுவலி 10 ரன்ல. பிச்சு டிஃபிகல்ட் டு ஸ்கோர் தான், பால் நாட் கமிங் அவுட் டு த பேட். அஸ்வின் சொன்னது அவங்களும் தெரிஞ்சுக்கணும், ஸ்டார்டிங் 6 ஓவர்லேயே அடித்தா தான் உண்டு இந்த மாதிரி பிச்சஸில். அண்ட் இவன்ச்சுவலி இது லாஸ்ட் ரொம்ப நல்லா போலிங் போட்டார் மார்க்கஸ் ஸ்டோனி, ஃபர்ஸ்ட் டைம் போடுறாருன்னு நினைக்கிறேன் இந்த டோர்னமெண்ட்டில் போலிங். 2 பேர் அவுட் பண்ணிட்டார், 28 ரன்ஸுக்கு அவுட் கொடுத்து. அதே மாதிரி ஆவேஷ் கான் 3 விக்கெட் போட்டு போல ஹெல்மெட் தூக்கி போட்டால் அவர் தான் 3 விக்கெட்ஸ் எடுத்திருப்பார், 26 ரன்ஸ். பிளேட் வெல் சஞ்சு சாந்தோட ரன் அவுட் வாஸ் வெரி க்ரூஷியல். அண்ட் எஸ்னோ ரன் அவுட் ஆனது, ஹிட் மாதிரி 2 ரன்ல அவுட் ஆகிட்டார். அண்ட் எக்ஸ்ட்ரா பார் ஜெஷ்வால் அண்ட் பட்லர் யாரும் ஜெயிச்ச ஸ்கோர் பண்ண மாதிரியே தெரியல. ஆல்வேஸ் அவங்க வந்து ஓப்பனர் ஸ்கோர் பண்ணும், அப்புறம் யாராவது ஒரு குட்டி கேமியோ பண்ணி ஜெயிச்சிடலான்ற மாதிரி தான் ராஜஸ்தான் போயிட்டு இருந்தாலும் டாப் ஆஃப் த டேபிளில் இருக்காங்க. போக போக மேட்ச்லாம் எப்படி இது ஒருகர் ஆகணும்னு எனக்கு தெரியல.
பாப்பா என்ன ஆகுதுன்ட்டுன்னு. அண்ட் பட்லர் அண்ட் ஜெஷ்வால் சஞ்சு இல்லைன்னா அவங்க ரொம்ப திணறாங்க. ரைட், பவர் பிளேயில் 47 ஃபார் நோலாஸ் இவ்வளோக்கும் சேஸ் பண்ணும்போது 150 பதினஞ்சு ஓவரில் 104 ஃபார் லாஸ்ட் 5 ஓவரில் 54 ரன் என்னமோ வேணும். இந்த மாடர்ன் டே கிரிக்கெட்டில் மாடர்ன் டே T20 அதெல்லாம் ஈஸி, தே மெஸ்ட் இட் அப். இவ்வளோக்கு அவங்க பவர் பிளேயில் 37 தான் ராகுல் டீம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் மேலே ப்ரெஷர் இல்லை, புட் த ரன்ஸ் ஆன் த போர்ட். அதனால் அந்த சேஸ் ப்ரெஷர் இல்லை, இவங்க சேஸ் பண்ணும்போது தே மெஸ்ட் இட் அப் அப்படி தான் சொன்னோம். ஜெயிச்ச மேட்சை விட்டாங்க ராஜஸ்தான் ராயல். பேட்டிங் ஆர்டர் சார்ட் அவுட் பண்ணுங்கள், திடீர்னு ஒரு நாள் அஸ்வின் மேலே அமைச்சிடுறாங்க, ஒன் டவுன் திடீர்னு ரேன் பராக் அவுட் ஆஃப் ஃபார்ம் ஆள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டீம்லேயே அவர் கொஞ்சம் ரெண்டு மேட்ச் உட்கார வைக்கணுவாங்க. எனவே இது என்னோட ஒப்பீனியன், ஒப்பீனியன் டிபாசிட் மேட்டர். நீங்கள் நினைக்கிற இந்த மேட்ச் பற்றி பார்த்திங்களா, உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக சொல்லுங்கள். ராஜஸ்தான் ராயல் 51 டாட் பால் விளாண்டாங்க. அப்படி 51 டாட் பால் ஒரு 10 சிங்கிள் எடுத்திருந்தாலும் ஜெயிச்சிருப்பாங்க மேட்ச். படித்தா ஃபோர் தான் அடிப்பேன், சிக்ஸ் தான் அடிப்பேன். அவங்க இப்படி 51 டாட் பால் அவ்வளோ பெரிய கேப் இருக்குது. இவ்வளோ கண்ணில் என்ன லாஸ்ட் 20 ஓவர் போடும்போது இன் டைம் நீங்கள் 20 ஓவர் ஸ்டார்ட் பண்ணலன்னா கடைசி ஓவருக்கு வந்து 4 ஃபீல்டர் தான் பவுண்டரி லைனில் இருக்கலாம், பொதுவாக 5 ஃபீல்டர் இருக்கணும். இவ்வளோக்கு 4 பேர் தான் பவுண்டரி லைனில் இருந்தாங்க. அப்படியே ஆவேஷ்கான் கண்ட்ரோல் பண்ணிட்டாரு, 8 ரன் தான் கொடுத்தாரு. ஸோ குயிக்காக நீங்கள் போடலன்னா ஃபைன் மட்டும் கிடையாது, ஓவர் லாஸ்ட் ஓவரில் உள்ளே இருக்கணும் எல்லா ஃபீல்டரும். ஸோ அதாவது கேப்டன்ஸ் ஹவ் டு லுக் இன்டு இட். எனிவே இதுதான் நான் பார்த்தது, உங்களோட ஒப்பீனியன் கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் பட்டன் இருக்குது, 40 ரூபா தான். சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணால் நீங்கள் பண்ணலாம், நோ கம்பல்ஷன். சேனல் வளர்கிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உள்ள சந்திக்கிறேன், நன்றி.